எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சினிமாவில் கேப் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஆக்சுவலி அது சினிமா வந்து அப்படியே முழுகிடும். நம்ம திரும்பி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வருஷம் போச்சுன்னு. ஏன்னா மற்றவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ இத்தனை வருஷம் கேப் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா நம்ம அந்த முயற்சியிலே இருக்கிறதுனால நமக்கு அந்த கேப் பெருசாக தெரியல. எனக்கும் தெரியல, ஏன்னா அதே இண்டஸ்ட்ரியில் தானே இருந்தேன், அதனால் எனக்கு கேப் பெருசாக தெரியல. இந்த படம் பர்டிகுலர் சொல்லணும்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் என் லைஃப்லேயே. ஏன்னா எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நான் வீரசக்தி சாரை முதல் பார்த்தேன். போயிட்டு பார்த்துட்டு அவருக்கு வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, பணம் இருக்குது படம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சேன். நான் வந்து அவரை நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் பணம் இருக்குன்றதுனால படம் பண்ணல. அவருக்கு உண்மையாகவே அவர் மிகப்பெரிய ஒரு கலை ரசிகன். அவர் வந்து ஆக்சுவலாக சினிமானா அவருக்கு அவருக்கு அவரோட பிரீத்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளை பெரிய அளவில் கொண்டு போகணும்னு. அப்புறம் சசி சார், சசி சார் சொல்லவே வேணாம், அவர் எக்ஸிக்யூஷன் வேறு லெவலில் இருக்கு. இந்த ஸ்டேஜ் பார்த்தாவே தெரியுது வேறு லெவலில் பண்ணிடுவார். அவர்கிட்டருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்பப்பா ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணியா ஃபாலோ பண்ணியா ஃபாலோ பண்ணியான்னு. இந்த படத்தில் அவர்கிட்டருந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சன்னிலியன். ஏன்னா சன்னிலியன் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய படமாக மாறுச்சு. ஃபஸ்ட்டு நான் சன்னிலியன் வந்து கதை சொல்லலான்ட்டு பாம்பே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். அவங்களோட ஸ்பீச் வீடியோ அது பார்த்தேன். ஆக்சுவலி அவங்க ஸ்பீச் வீடியோ அவங்க என்ன பேசுகிறாங்க இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே புரியல, ஒரு வேர்டு கூட புரியல. இவங்களுக்கு நாம் கதை சொல்லி இவங்களுக்கு எப்படி புரிஞ்சு இதை எப்படி பண்ண போகிறாங்கன்ற ஒரு டென்ஷன் இருந்தது. பட் வேறு வழி இல்லை, நம்ம சொல்லி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணேன்னா, நம்ம ஸ்கூலில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக தமிழில் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தேர் இஸ் அ வில்லேஜ் அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிவிட்டு அவர் ஓப்பன் பண்ணான்னா கட 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 இங்கிலீஷில் அவங்க ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி சொல்லுங்கன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம பெட்டர் இங்கிலீஷ்லேயே சொன்னால் அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இதை பண்ணுறேன்னு இம்மிடியேட்டாக ஒத்துக்கிட்டாங்க. பட் பயங்கர டெடிக்கேஷன் அவங்க. நம்மளே வந்து அவ்வளோ டெடிக்கேஷன் ஒரு ஹீரோனுக்கு இருக்கணுமான்னு இருக்கோம். அவங்க இந்த கேரக்டர் வந்து பீரியாடிக் கேரக்டரு, அப்போ நான் எந்த அந்த லாங்குவேஜ் நான் தான் பேசுவேன்னு அடம்பிடிச்சாங்க. சாதா தமிழே வராது. ஓ இந்த தமிழ் பேசுகிறதுக்குன்றது தனியாக கிளாஸ் எடுத்து ஒரு வாரம் உட்காந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப பயங்கரமான டெடிக்கேஷனான ஒரு ஆக்ட்ரஸ். ஆக்சுவலாக பார்த்தா என்ன நிறைய பேர் கேட்டாங்க, இங்கே அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா, நாம் ப்ரொஃபஷ்னலாக ஹானஸ்ட்டாக நம்ம ஜாப் பண்ணோன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு ஆக்ட்ரஸ். அப்புறம் அவங்க ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. டெஃபினெட்லி நிறைய தருணங்களில் சனி கூட ஒர்க் பண்ணும்போது, அவங்களுக்கு ஸ்டோரி சொல்லும்போது, நரேஷன்ஸ் கொடுக்கும்போது, இட் வுட் பீன் வெரி ஐயா நடிக்க வைக்கும்போது உங்களுடைய காஸ்டிங் இஸ் வெரி டிஃபரண்ட் இல்லீங்களா? இவங்க தான் இப்படி காஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட், அந்த சாய்ஸ் எப்படி வந்தது உங்களுக்கு?
இல்ல நாங்க டிஸ்கஷன்லயே இதெல்லாம் நாங்க வந்து காஸ்டிங்ல போட்டோம். பட் நமக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம வந்து என்னெல்லாம் வேணும்னு பேப்பர்ல எழுதுறோமோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகல. சன்னிலியன் நாங்கள் சும்மா பேசும்போது பேசினோம், ஆனால் உண்மையாகவே எங்களை கூப்பிட்டு போய் சன்னிலியன் கிட்ட உட்கார வச்சிட்டாரு. அதே மாதிரி சதீஷ், அதே மாதிரி மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாருமே நாங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணமோ அவங்க தான் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. வீரசக்தி சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அவரோட குறிப்பா சொல்லணும்னா திறமை இருக்கிற எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஆனா வாய்ப்பு கொடுக்கற திறமை இருந்தாதான் திறமசாலியால வெளில வர முடியும். ஓகே, அந்த வகையில வீரசக்தி சார் வந்து என்னை நம்பினாரு. நானும் அன்னைக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் என்னோட ஒர்க்கை என்னோடய ஜாபை கரெக்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் திரும்பி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், நான் சிந்தனை செய் படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு சீரியஸ் நோட்டில் இருக்கும். எப்படின்னா அது ஒரு மிடில் பெஞ்ச் பசங்களோட மேட்டர், ரொம்ப சீரியஸாக இருக்கும். இது ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க என்னடா காமெடி படம் பண்ணியிருக்கேன்னு. ஆனால் உண்மை என்னன்னா காமெடி இஸ் த சீரியஸ் பிஸ்னஸ். அப்சல்யூட்லி. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம மற்ற ஜானரில் பார்த்தீங்கன்னா பேக் டோரில் நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதை வந்து ஸ்பாட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆனால் காமெடின்றது ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் ஆகணும். ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் ஆனால் தான் அந்த காமெடி வந்து ப்ராப்பராக வரும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர சர்காஸ்டிக், அவங்கள சிரிக்க வைக்கணும்னா அது ஒரு பெரிய டாஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஜெனூனாக இந்த படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். உழைப்பு எப்பயும் வீண் போகாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். எங்கள் மனமார்ந்த நன்றி.